குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் பிரான்சில் கடந்த மாதம் நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகட் இறுதி சுற்று வரை முன்னேறினார் போட்டியன்று ஐம்பது கிலோவை விட நூறு கிராம் எடை கூடுதலாக இருப்பதாக கூறி அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதனால் மனமுடைந்த அவர் மல்யுத்த போட்டிகளிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இருப்பினும் வினேஷ் போகட்டுக்கு வெள்ளி வென்றவருக்கான வெகுமதியும் மரியாதையும் வழங்கப்படும் என ஹரியானா மாநில அரசு கூறியது தாயகம் திரும்பிய அவருக்கு டெல்லியில் உற்றாக வரவேற்பு அளிக்கப்பட்டது எதிர்வரும் ஹரியானா சட்டசபை தேர்தலில் போட்டியிட வினேஷ் போகட்டை சம்மதிக்க வைக்கும் முயற்சியில் பல்வேறு கட்சியினர் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் ஹரியானா தேர்தலில் வினேஷ் போகட் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஹரியானா சட்டசபையில் உள்ள தொன்னூறு இடங்களுக்கு அக்டோபர் ஐந்தில் தேர்தல் நடக்கவுள்ளது இதற்காக பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றன ஹரியானாவில் பாஜக ஆட்சியை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர ராகுல் முடிவு செய்துள்ளார் இதற்காக அரசுக்கு எதிரான அனைவரையும் ஒன்று திரட்டும் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன முதற்கட்டமாக ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைத்துள்ளது அடுத்த கட்டமாக பாஜகவுக்கு எதிராக டெல்லி வீதிகளில் போராட்டம் நடத்திய மல்யுத்த வீராங்கனைகளை களமிறக்க ஏற்பாடுகள் நடக்கிறது இந்நிலையில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் பஜ்ரங் புனியா ஆகியோர் டெல்லியில் ராகுலை சந்தித்தனர் இருவரும் காங்கிரஸ் சார்பில் ஹரியானா சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இவர்கள் போட்டியிடாவிட்டாலும் காங்கிரஸ் சார்பில் பிரச்சாரம் செய்ய இருவரும் களமிறங்குவார்கள் என அடித்து சொல்கின்றனர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அதை உறுதி செய்யும் வகையில் ராகுலுடன் அவர்களின் சந்திப்பும் அமைந்துள்ளது